வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல்மாலை. ஈவினிங் 5 மணி ஆயாச்சு. எப்படா ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஷோ பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல்மாலை. சூப்பரான 4 செக்மெண்ட்ஸோட இன்னைக்கு நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடலுக்கு உறுதி உடற்பயிற்சியிலும் மனதுக்கு உறுதி யோகாசனத்திலும் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாக்கலாம். வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தலைவர் பயிற்சிகளை பார்க்க போறோம். தொந்திக்காக வந்து குறைக்கிறதுக்காக வந்து நம்ம வந்து தலைவர் பயிற்சிகளை பார்க்க போறோம். பகுதி 2 என்ன எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. பயிற்சி 1 பண்ண போறோம். தண்டாசனால உட்காந்துட்டு முதுகு தண்டை நேரம் ஆக்கிக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே நம்மளோட வயிற்று பகுதிக்காக சேர்ந்து செய்கிறோம். இப்போ இந்த பயிற்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் பகுதிக்குமே வந்து சேர்ந்து இதாகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொடைகள் வந்து ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும். அவங்க வெயிட் ஜாஸ்தியாக போட்டதுனால தொடை பகுதிகள் வந்து பெருசாக இருக்கும். அதை கம்மி பண்ணுறதுக்கும் சரி, நம்மளோட தொந்தி கம்மி பண்ணுறதுக்கும் சரி இந்த பயிற்சிகள் வந்து உதவியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கையை வந்து பின்னோக்கி வச்சுட்டு அப்படியே வந்து உங்களோட எல்போ வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. கால் நீட்டின மாதிரியே இருக்கட்டும், எல்போ வந்து நம்ம இப்படி கீழே வச்சுக்கோங்க. உங்களோட தோள்பட்டை நல்லா இப்படி விரிஞ்சிருக்கணும், மார்பு பகுதி நல்லா இப்படி விரிஞ்சிருக்கணும். தோல் இப்படி சுருக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பின்னோக்கி இந்த இடத்துல வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நல்லா இப்படி விரித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது 2 காலுமே வந்து இப்படி மேலே தூக்க போகிறோம். மேலே தூக்கிட்டு காலை வந்து கீழே வைக்க போகிறோம். மறுபடியும் மேலே தூக்கி கீழே வைக்கிறோம். தொடர்ந்து வந்து நம்ம இதை செஞ்சுட்டே வரப்போகிறோம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம காலை மேலே தூக்கிட்டு கீழே வந்து அந்த கால் வேகமாக தான் வரும். நம்ம தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை வந்து நம்ம பொறுமையாக கொஞ்சம் கீழே கொண்டு வரணும். அப்படி இல்லைனா இதில் இன்னொரு வேரியேஷன் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மேலே தூக்கிட்டு அப்படியே பாதி வரைக்கும் தான் வரணும். மறுபடியும் மேலே இதுக்கும் அதுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலை முழுமையாக தூக்கிட்டு கீழே வைக்கிறதுக்கும் காலை மேலே தூக்கிட்டு பாதி இதில் வச்சுட்டு மறுபடியும் மேலே தூக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறும் சரி உங்களோட தொடைப்பகுதியும் சரி ஒரு நல்ல வைப்ரேஷன், அதாவது ஆடுற மாதிரியே இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்குற அந்த வந்து கொழுப்புலாம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கரைஞ்சிரும். அதுக்காக தான் வந்து நம்ம இதை பண்ணுறோம். இப்போ அப்படியே பண்ணலாம். இப்போ நான் பாதி அளவு கொண்டு வரேன். மறுபடியும் வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு போகிறேன். இது ஒரு வேரியேஷன். இதில் வந்து நீங்கள் தோல் பட்டியை நல்லா இதாக வச்சுக்கணும், விரித்து வச்சுக்கணும். அதே மாதிரி உங்கள் டோஸை வந்து நல்லா வந்து பாயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே இந்த இடத்துல நடுவில் இருக்க முதுகும் சரி இந்த கழுத்தும் சரி சில பேருக்கு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் வந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ரொம்ப முடியல, எனக்கு ஏற்கனவே வந்து ரொம்ப நெக் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்குங்கிற மாதிரி இருந்தால் இந்த பயிற்சி வந்து அவங்க செய்ய வேண்டாம். மற்றவங்க எல்லாருமே வந்து தாராளமாக செய்யலாம். இப்போது பயிற்சி 2 வந்து பார்த்துடலாம். அதே தான் விதிச்சுட்டு காலை மேல் நோக்கியே வந்து அப்படி நிறுத்த போகிறோம். இதிலே 90 டிகிரி வச்சுட்டு இப்படியே வந்து நீங்கள் இருக்க போகிறோம். இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறு வந்து நல்லாவே அழுந்தும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்ம வயிற்றுல ப்ரெஷர் போட போட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வயிற்று பகுதிக்கு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து நல்லதாக இருக்கும். இப்போது பயிற்சி 3 வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி தான் இப்போ எல்போ கீழே வைக்க போகிறோம். தோள்பட்டை நல்லா அப்படி விரித்து வச்சதும் கால்களை வந்து இப்படி மடக்க போகிறோம். மடக்கிட்டு 2 காலுமே எடுத்து வைக்க போகிறோம். ஆனால் கால்கள் வந்து கீழே படாமல் அப்படியே வந்து இப்போது இடது பக்கமும் வலது பக்கமும் தொடர்ந்து வந்து இப்படி செஞ்சுட்டே இருக்க போகிறோம்.
இப்படி கால் கொண்டு வரும்போது காலை வந்து விரிக்கக்கூடாது, விரிக்காமல் அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து செஞ்சுட்டே வரணும் தொடர்ந்து. தளர்த்திக்கலாம், ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுந்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி மூன்று பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய வந்து எக்ஸ்ட்ரா அந்த கொழுப்பு ஃபேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கம்மியாகும். கால் கீழேப்படாமல் செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பலன் இருக்கும். நீங்கள் ரெண்டுமே வந்து செஞ்சு பார்க்கலாம். கால் கீழே வச்சுட்டு பண்ணால் எப்படி இருக்குது, கால் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுட்டு பண்ணால் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி பார்த்தாலே வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சிடும். இந்த பயிற்சிகளாக முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். வணக்கம். ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். நூற்றுக்கணக்கான மொழிகள் இருந்தாலுமே அதில் இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் உலகம் முழுசாக வந்து சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியாக சீக்கிரமாக சொல்லித்தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்கலாம் அண்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ புதுசாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கான வேர்ப் அண்ட் இன்றைக்கான சென்டென்ஸை எப்படி மேக் பண்ணலாங்கிறது தான் புதுசாக பார்க்க போகிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறத என்ன பண்ணிக்கலாம், ஒரு நினைவூட்டலோடு ஆரம்பிச்சிடலாம், அதாவது ரீகாலோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், டென்சஸ் இல்லையா. ஸோ காலங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தான். ஸோ காலங்கள் அப்படிங்கும் போது நமக்கு என்ன இருக்கு, 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு. ஸோ அந்த 12 கைண்ட்ஸ் வரும்போது நமக்கு ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு, அதாவது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அர்த்தங்களும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ஸுமே நம்ம எழுதக்கூடிய வாக்கியத்தில் தான் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், கரெக்டா. ஸோ நம்ம என்ன டென்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்ன சென்டென்ஸ் அமைக்கிறீங்களோ அந்த சென்டென்ஸை பேஸ் பண்ணி தான் அது என்ன டென்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது நமக்கு தெரிய வரும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக எந்த டென்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம், பார்க்க போகிறோம் அப்படின்னாலும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயுமே நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் கேட்டகரியில் பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு எஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது சென்டென்ஸை பாசிட்டிவாக எப்படி பேசலாம் அப்படிங்கிறதான். ஒன்ஸ் நீங்கள் பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க, பாசிட்டிவாக சென்டென்சஸ் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கனாலே ஆப்வியஸாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை நெகட்டிவாகவோ இல்லை ஒரு இன்ட்ராகேட்டிவ்ஸாகவோ நீங்கள் மாற்றிக்கலாம், ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெண்டு கேட்டகரிஸில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எய்தர் அதே போல நமக்கு ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும் அப்படின்னா குறிப்பா யார் வேணும்னா ஆக்ஷன் தான், செயல் தான். என்ன செயலை செய்ய போறீங்க, அந்த செயலை எப்படி செய்யறீங்க, இல்லை எப்படி எதை சார்ந்து செய்யறீங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் அதை கொடுக்கறது லாஸ்ட்ல. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யற செயலை யாரை இண்டிகேட் பண்ணுது, யார் அந்த செயலை செய்யறாங்க அப்படிங்கிறத குறிக்கிறது. அப்போ ஒரு சப்ஜெக்ட் தென் ஒரு V3, அதாவது வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3 இல்லை ஆக்ஷன் யார் வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ V3 தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் எதனால அப்படின்னா நான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணுறதுனால இங்கே நான் வந்து V3 தான் யூஸ் பண்ணேன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ரூல் ஃபாலோட் பை V3 கொடுத்தாச்சு. அண்ட் நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் என்னவோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இதுதான் ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கான ஒரு வழி. ஸோ இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, இன்னைக்கான வெர்ப் ஃபார்ம் என்னன்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதில் வந்து பாசிட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லை, V1, V2, V3 இல்லையா. ஸோ V1 போது விச் இஸ் இண்டிகேட் ப்ரெசன்ட் ஃபார்ம், V2 வந்து பாஸ்ட், V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபல். அப்போ மூணு விஷயங்கள் இங்கே இருக்குது, V1, V2, V3. ஸோ இன்னைக்கான வேர்ப் என்ன அப்படின்னா கால் அப்படிங்கிறதுனா. ஸோ ஜென்ரலாக கால் அப்படின்னா என்ன, அவங்கள கூப்பிடு அப்படின்னா ஜஸ்ட் காலர், கூப்பிடு அப்படின்வாங்க. இல்லைன்னா கால் மீ அப்படிங்கிறது, இல்லை காலும் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா, ஷார்ட் மெசஞ்சரா. ஸோ அப்போ இங்கே கால் அப்படிங்கிறது என்ன, அழைப்பு, யாரோ ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாங்க இல்லையா, அழைப்பு. இப்போ V2 V3 அப்படிங்கிறது என்னன்னா கால்டு, அந்த கால்டில் வந்து V2 V3 வந்து நம்ம ரெண்டு சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் V2 நீங்கள் சொல்கிறீங்கன்னா அழைத்தார், இதுவே V3 நீங்க சொல்றீங்க அப்படின்னா அழைக்கப்பட்டது. அப்போ V1 V2 அதாவது V1 கால் அழைப்பு, V2 V3 ஒரே ஃபார்ம் தான் கால்டுங்கிறது தான், பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் வந்து கொடுக்கும். அழைத்தார், அழைக்கப்பட்டது, ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறோம், பாஸ்டில் சொல்கிறோம் அழைத்தார், அவர் என்னை அழைத்தார் அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து ஃபியூச்சரில் சொல்கிற மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சொல்கிறதால அழைக்கப்பட்டது அப்படின்ருக்கு. அப்போ ஒரு வேர்ப் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இது இண்டிகேட் பண்ணுறதுக்கு யார் வேணும், சப்ஜெக்ட் வேணும். ஸோ நம்மக்கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஐ, வி,
யூ ஹீ ஷி தே இட். ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா? அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ஃபஸ்ட் அவங்களுடைய ரூல் என்ன அப்படிங்கிறது நமக்கு வேணும். ஸோ சப்ஜெக்ட் கூட நமக்கு என்ன ரூல் தேவை இருக்குது. ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ரூல் என்னது? வில் ஹாவ். ஸோ வில் ஹாவ் அவங்க கூட யார் ஆட் ஆவாங்க? வி த்ரீ, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபல் வி த்ரீங்கிறது வந்து ஆட் ஆவாங்க இல்லையா. ஸோ அப்போ சப்ஜெக்ட் வில் ஹாவ் பிளஸ் வி த்ரீ அப்படிங்கும் போது ஸோ ஒரு ரூல் வந்து கரெக்டாக ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபார்மேஷனை வந்து என்ன பண்ண போகிறோம்? சென்டென்ஸாக அமைக்க போகிறோம். ஸோ எப்படி சென்டென்ஸாக அமைக்கலாம்? ஸோ ஹி வில் லவ் என்ன பண்ணியிருக்காங்க? கால்டு மீ. ஹி வில் லவ் கால்டு அப்படிங்கிறது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு? அழைத்தார், அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஸோ எப்படி அழைத்திருப்பார் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஹி வில் ஹாவ் கால்டு, அவர் வந்து அழைத்திருக்கிறார் இல்லை அழைத்திருப்பார் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. வில் ஹாவ் கால்டுன்னு அதை நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஹி வில் ஹாவ் கால்டு மீ பேக். அப்போ அவர் என்னை திரும்பும், அதாவது திரும்பவும்னா என்னது? மறுபடியும் அவர் உங்களை அழைச்சிருக்காரு. கால்டு மீ பேக் இல்லையா. ஸோ கால்டு மீங்கிறது யாரு, யாரை குறிக்குது? திரும்பவோ இன்னொருத்தர், அதாவது அந்த எய்தர் தேர்ட் பார்ட்டை குறிக்குது, அதாவது இன்டைரக்டா வரக்கூடிய பர்சனை குறிக்குது. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த சப்ஜெக்ட்ல டைரக்டா ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்ற? ஹி வில் ஹவ் கால்டு மீ பேக். அவர் வந்து பண்ணுவாரு, எனக்கு திரும்பவும் கால் செய்வாரு அப்படிங்கிறது. இப்ப நான் சொல்றேன்னா அவர் எனக்கு திரும்பவும் கால் செய்வாருன்னு நான் சொல்றேன் அப்படிங்கும் போது, அப்ப அந்த அவருங்கிறது வேற ஒருத்தர் குறிக்குது. ஆனா அப்ப வந்து எனக்கு சொல்லிக்கிறேன், அப்ப மீங்கிறது என்ன குறிக்குது? அப்ப ரெண்டு ஜெண்டர், ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க. இந்த இடத்துல இன்டைரக்டா நான் சொல்லிக்கிறேன், ஹி வில் ஹவ் கால்டு மீ பேக் அப்படிங்கறத. அப்ப அப்ப என்ன அர்த்தம்? அவன் திரும்ப என்ன பண்ணாரு? ஹி வில் ஹவ் கால்டு மீ பேக் இல்லையா. ஸோ அந்த மீ பேக்குங்கிறதுக்காக தான் திரும்ப. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லிக்கலாம்? மீன் சொன்னதால என்னை, என்னை திரும்ப எழுதியாச்சு. அப்போ ஹி அவன் கால்டு மீ ரெண்டா, அதாவது மீ பேக் அப்படிங்கிறது ரெண்டாவது கொடுத்தாச்சு. என்னை திரும்ப, வில் ஹாவ் கால்டு மூணு. அழைத்திருப்பான், இதனோட கண்டினியூவேஷனா நமக்கு இங்க வருது. ஸோ அவர், அவன் என்னை திரும்ப அழைத்திருப்பான் அப்படிங்கிறது. அப்ப என்ன இண்டிகேட் பண்றாங்க? ஹி வில் ஹவ் கால்டு மீ பேக். அவன் திரும்பவும் எனக்கு கால் பண்ணியிருப்பான் இல்லை என்னை கூப்பிட்டுருப்பான் அப்படிங்கறதும் நம்ம என்ன பண்றோம்? ஃபியூச்சர்ல பர்ஃபெக்டா நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க இன்டெரக்டா இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஏற்கனவே நம்ம ஹெஸ் எல்லாம் பயன்படுத்திருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், இன்டெரக்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நீங்க இது சென்டென்ஸ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. நான் வருங்காலத்தில் நான் உங்களுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அப்போ உங்களுக்கான வேர்க் ஃபார்ம் என்ன, அந்த வேர்க் ஃபார்ம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறது இங்க சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். எனக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு 10 sentences or 5 sentences மேக் பண்ணுங்க. அதை வந்து என்ன பண்ணுங்க, ப்ராக்டிக்கலா பேசவும் பழகுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் கையளவு தான், ஆனா தெரியாத விஷயம் கடல் அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கண்ணாடி முன்ன நின்று எப்பவுமே நம்மளை ரசிச்சுக்கிட்டே இருப்போம்ல, அது வெளிச்சத்துல மட்டும்தான் இருக்கணும், டிம் லைட்ல எப்பவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சைக்காலஜிக்கலாவே இது நம்மளுடைய பிரெயினை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, டிம் லைட்ல நீங்க மிரரை பார்த்து உங்களையே நீங்க ரசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஃபேஸ்ல நிறைய மாற்றங்கள் தெரியும். அதனால நீங்க எப்படிதான் அழகா இருந்தாலும் அந்த லைட்ல பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் அசிங்கமா இருக்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகுமா. இதனால நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம வானத்துல பாக்குற எல்லா ஸ்டார்ஸும் ஜொலி ஜொலிக்குது அப்படின்னு நினைப்போம். ஒரு சில ஸ்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேடா எல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஜொலிக்கிற ஸ்டாரா இருந்தாலும் சரி, ஃபேடா இருக்கிற ஸ்டார்ஸா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் அதெல்லாம் டெட்லி கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில ஸ்டார்ஸ் டெட் ஆனதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இப்ப ஜொலிக்கிற ஸ்டார்ஸ் எல்லாமே ஆஸ்ட்ரோநட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி அந்த ஸ்டார்ஸ் மூஞ்சோடைய ரிஃப்ளெக்ஷனால தான் ஜொலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவேஸ், நாம இப்போ வானத்துல பார்க்கக்கூடிய நிறைய ஸ்டார்ஸ் டெட் ஆன ஸ்டார்ஸ் தான் சொல்றாங்க. உலகத்துல இருக்கிற 4% ஆஃப் பீப்புளுக்கு அவங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழி கலர் இருக்குல்ல, அது ஆம்பர் கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கண்ணை மட்டும் லைட்ல பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃபயர் கலர்ல இருக்குமா? நிறைய பேருக்கு நிறைய கலர்ஸ்ல இருக்கும். ஆனால் இது ரொம்ப ரேரான ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம இவங்களுடைய கண்களை தனியா நம்ம பார்க்கும்போது லைட்டா நமக்குமே கண்ணு கூசுற மாதிரி இருக்குமா? சோ இது ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். உலகத்துல இருக்கிற 25%
பேருக்கு கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்கும். அவங்க மொபைல் ரிங்கே ஆகலனால அவங்களுக்கு ரிங் ஆன மாதிரி கேட்கும். எனக்கு போன் அடிச்சது பாரு போய் பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒருத்தங்க கிட்ட சொல்லுவோம் இல்லையா, அது எதனால அப்படின்னா இது ஒரு சீரியஸான சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுல 15% பிரிச்சு எடுத்தோம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவையாவது அவங்களுடைய லைஃப்ல ஏதோ கோத்ரூ பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் சீரியஸ் கண்டிஷனா தான் பார்க்கப்படுது. இந்த உலகத்தில் இருக்கிறதுலயே ரொம்ப டெரிஃபிக்கான பாம் எதுன்னு பார்த்தா அது காப்லெட் அப்படின்ற பாம் தான் சொல்றாங்க. இது அட்டாமிக் பாமை விட அதிக அளவுல இருக்கும். அண்ட் இதுலோடைய ஒரு பாம் இருந்தா போதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்தையும் அழிக்கிறதுக்கு. ஒருவேளை இந்த பாம்பை போட்டு தான் டைனோசர்ஸ்லாம் அழிச்சிருப்பாங்களோ நீங்க யோசிக்கலாம், அப்பெல்லாம் இந்த பாம்பை கண்டுபிடிக்கல, அது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். ஆனா இப்போ இந்த பாம்பை கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் முழுக்கவே அழிஞ்சிடும். உயிரினங்கள் அழிஞ்சு போச்சுன்னா இந்த உலகம் வெறும் கிரகம் தானே, அதனால அப்படி கன்சிடர் பண்றாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தோம், இன்னும் எந்த நாடுகளும் இதை தயாரிக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கல. இது இப்படியே இருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு டேவோட ஸ்பெஷலான விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் December 9 சிறப்புகள்ங்க. இந்த December 9 என்ன அப்படின்னா, ராகங்களே தம்மை பாடச் சொல்லி கேட்கும் அளவிற்கான ராட்சச பாடகரான நம்முடைய மதுரை எஸ் சோமசுந்தரம் அவர்களுடைய நினைவு தினம். 1989 December 9 இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மதுரை சோமு என்று சொன்னால் அனைத்து ரசிகர்களுக்கும் அவருடைய கச்சேரி இசை கச்சேரியினுடைய புகழை அனைவரும் அறிவாருங்க. அதாவது மதுரை சோமு அப்படிங்கிறவர் எப்படி வந்து தன்னுடைய அந்த இசை ஆற்றலை வளர்த்துக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள்ட்ட 14 வந்து குருகுலவாசம் இருந்து இசை பயிற்சியை வந்து அவர் கற்றுக்கொண்டார். சுந்தரேச பட்டர் அவர்கள்ட்டையும் வந்து இந்த இசை பயிற்சியை வந்து அவர் கற்றுக்கொண்டாருங்க. ஒரு முறை வந்து இசை சாம்ராட்டான GNB என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்கள் முன்னாடியே வந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு வருதுங்க. அவர் வந்து அதாவது GNB முன்னாடி வந்து யாராலையுமே வந்து பாட முடியாது, ஒரு நடுக்கம் இருக்குங்க அவர் மாதிரி பாடணும்னா. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கீத இசை கச்சேரி முறைகளுக்கு எல்லாமே ஒரு அடித்தளமிட்டவர் வழிவகுத்தவர் யாருன்னு சொன்னாங்கன்னா GNB அவர்கள் தாங்க. அவர் கச்சேரியில் அவருக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய மதுரை சோமு அவர்கள் வந்து பாட வேண்டியதாக இருந்ததுங்க. அவர் வந்து பாடி முடித்ததுக்கு அப்புறம் இவரை வந்து எப்படி பாடுறது அப்படிங்கிற ஒரு நடுக்கம் பக்கத்திலே இருக்கும்போது எல்லாருமே அவருடைய நண்பர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களாம், கூட இருந்தவங்கெல்லாம், நீ வந்து GNB மாதிரியே பாடிடுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அவர் இப்போ மேடையில் கீழே உட்கார்ந்துருக்க இவர் உடனே அவர் மாதிரியே பாடி முடிச்சாராங்க. உடனே GNB அவர்கள் நேரடியாக மேடைக்கு வந்து, நீ வந்து சித்தூர் சுப்பிரமணிய பிள்ளையுடைய சீடன் கிடையாது, இனிமேல் நீ ஏன் சீடன் சொல்லி அவருக்கு அணிவித்த அந்த பொன்னாடைகளை அவருக்கு அணிவித்து வந்து கௌரவப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மதுரை சோமு அவர்கள் வந்து ஒவ்வொரு முறையுமே மக்களுக்கு முன்னாடி அவர் பாடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய மேதாவித்தனம் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதில் வந்து முக்கிய கவனம் செலுத்துவாருங்க. அவர்களுக்கு மக்களிடையே அந்த இசை கச்சேரிகளுக்கான அந்த ராகங்கள் தான் அவர்களுக்கு சென்று சேரணுமே தவிர, தம்முடைய நான் வந்து இவ்வளோ பெரிய ஆளு இப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவர்களுக்குள்ள வந்து ஊண்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாருங்க. மதுரை சோமு அப்படின்னா இன்றைய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவரை பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த ஒரே பாடல் தாங்க, தெய்வம் படத்தில் அவர் பாடின மருதமலை மாமணியே முருகையா அந்த பாடல் தான் இன்றளவும் மதுரை சோமு அவர்களுக்கு புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாடலுங்க. அவருக்கு நிறைய திரைப்பட பாடல்கள் வந்ததுங்க. ஆனால் திரைப்படத்துறையில் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல்களை மாற்றி பாடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே நான் வந்து என்னுடைய பாணியை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படங்களுடைய வாய்ப்புகளை வந்து அவர் தவிர்த்துட்டாருங்க. அதன் பிறகு சஷ்டி விரதங்கிற ஒரு படத்தில் வந்து ஒரு பாடல் மட்டும் நம்முடைய முருகனார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் அந்த பாடலை வந்து பாடினாருங்க. இப்படி தொடர்ச்சியாக புகழ்பெற்ற நம்முடைய மதுரை சோமு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இசை பேரறிஞர் விருது, சங்கீத கலாநிதி விருது, பத்மஸ்ரீ விருது போன்ற பல விருதுகளை வந்து இவர் பெற்றிருக்கிறாருங்க. இவருடைய பல முன்னேற்றங்களுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா அவருடைய மாமாங்க. அவர் மாமா வந்து சித்தூரில் மாவட்ட துணை ஆட்சியராக இருந்தார். இவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாட மாட்டாருங்க, தொடர்ச்சியா வந்து 6 மணி நேரம் 8 மணி நேரம் கூட கச்சேரிகள் நடத்தக்கூடியவர்கள் வல்லவர். 1 நாள் 2 நாள் கூட தொடர்ச்சியாக பாடக்கூடியவர்கள் வல்லவர் வந்து நம்முடைய மதுரை சோமு அவர்கள். இப்படி புகழ்பெற்ற
ஹிந்துஸ்தானி இசையிலும் வல்லவர். அது மட்டுமல்ல, கேரளாவில் உள்ள சுவாதி திருநாள் கீர்த்தனைகளையும் பாடுவார். அதே மாதிரி கன்னடத்தில் வந்து புரந்தரதாசர் கீர்த்தனைகளையும் வந்து மிக தெளிவாக பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் மதுரை சோமு அவர்கள். அவருடைய நினைவு தினம் இந்த டிசம்பர் 9 மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்த 4 செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்.